நண்பர்களுக்கு வணக்கம். விடுகதைகள் என்றாலே சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லை, சிந்தனை திறனுக்கும் பஞ்சமில்லை. வாங்க பழங்கள் சார்ந்த விடுகதைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவது, எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுகிறது. எலுமிச்சம் பழம். இரண்டு, மூன்று போலீஸ்காரனுக்கு ஒரே தொப்பி. பனம்பழம். நொங்கு கடைகளில் விற்கிறப்ப பார்த்துருப்போம் இல்லையா, மூணு கண் இருக்கும்ல. மூன்று, பெட்டியை திறந்தால் பெருங்காயம் மணக்கும். பலாப்பழம். நான்கு, பொருள் ஒன்று கூட்டினால் பதினொன்று வரும். பதினொன்று, ஆறு ஐந்து, ஆரஞ்சு பழம். ஐந்து, பூத்த போது மஞ்சள் நிறம், காய்த்த போது சிவப்பு நிறம், பழுத்த போது கருப்பு நிறம், அது என்ன? பேரீச்சம்பழம். ஆறு, காயில் ஒட்டியவன் பழத்தில் பிரிந்து விடுவான், அது என்ன பழம்? புளியம்பழம். ஏழு, சிட்டுக்குருவிக்கு எட்டு முளத்தில் சேலை. எட்டு முளத்தில் சேலை. வாழைப்பழம். எட்டு, இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம், அது என்ன பழம்? குண்டு மாதிரி இருக்கும்ல, விளாம்பழம். ஒன்பது, காக்கை போல் கருப்பு, வாயால் மென்றால் நீலம், அது என்ன பழம்? நாவல் பழம். அடுத்தது, இறுதியாக, நான் பச்சை நிறம், என் மகள் சிவப்பு, என் பேரன் கருப்பு, அது என்ன பழம்? தர்பூஷணி.